முக்கிய பிரமுகரின் வருகையை அறிவித்து அனைவரையும் அமைதியாக எழுந்து நிற்குமாறு கேட்டுக்கொள்கிறோம். Announcing the arrival of VIPs, please rise. Dearest audience, it's our humble request to all of you to switch off your mobile phones to silent mode. Ensure to switch off the flash while taking photos. And your silence is appreciated when the drama is being staged. Your cooperation is much appreciated and preceded with heartfelt gratitude. Thank you. நமச்சிவாயம் வாழ்க, நாதன் தாழ் வாழ்க, இமை பொழுதும் என் நெஞ்சில் நீங்கா தான் தாழ் வாழ்க. வருகை புரிந்திருக்கும் முக்கிய பிரமுகர் டத்தின் ஸ்ரீ டத்தோ கீதாரஞ்சிரிஜி அவர்களே, இந்து பிரதிநிதித்துவ சபையின் ஆலோசகர் முனைவர் பிரேமிலா கிரிஷ் அவர்களே மற்றும் முனைவர் ராமலிங்கம் அவர்களே, இந்து பிரதிநிதித்துவ சபையின் தலைவர் சகோதரர் பாஷன் சதாசிவம் அவர்களே, நவீன தமிழ் மேடை நாடகத்தின் தலைமை இயக்குனர் பானுப்ரியா சுப்பிரமணியம் அவர்களே, மண்ணின் மைந்தர்களே, முன்னாள் மாணவர்களே, ஊடக நண்பர்களே, உங்கள் அனைவரையும் என் இரு கரம் கூப்பி வருக வருக வென்று வரவேற்கின்றேன். A very good evening to Dathin Sri Dattu Geetanjali ji, the advisors of Hindu Representative Council, Associate Professor Dr. Pramila Krish, Dr. Ramalingam Rajamanikam, President of Hindu Representative Council, Pashan Sadasivam, Director of Malam Theatre Kasanyan, Banupriya Subramaniam, Sarun from Ola Bola, alumni of University Kebangsaan Malaysia, local artists, and all of you have come to witness Malam Theatre Kasanyan 2016 Maithili. Malaysia Desiya Palgalakalagathin varalattrile mudhal muraiyaga Tamil Navina Medai Nadagam yerpadu seiyappattullathu. Immedai nadagam ilai marakkai pol manavar mathiyil maraindirukkum kalai aatrale velikonarum perum thoondudhalaga amaigirathu endru solvathil aiyamillai. Malam Theatre Kasanyan is a pioneer event venture by Hindu Representative Council, University Kebangsaan Malaysia. It is to celebrate the love our Indian community here has for the art of theatre amongst this melting pot of young individuals. இந்நிகழ்வின் தொடக்கங்கமாக இத்துணைத் தலைவர் சகோதரர் கோகுலன் அவர்களை வரவேற்பு உரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். With that, I'd like to invite Assistant Program Director Mr. Kogulan on stage to say a few words. இங்கு வருகை புரிந்திருக்கும் முக்கிய பிரமுகர் தத்தின் ஸ்ரீடத்தோ கீதாஞ்சலி ஜி அவர்களே, இந்து பிரதிநிதித்துவ சபையின் ஆலோசகர் முனைவர் பிரேமிலா கிரிஷ் மற்றும் டாக்டர் ராமலிங்கம் அவர்களே, இந்து பிரதிநிதி சபை தலைவர் சகோதரர் பாஷன் சதாசிவம் அவர்களே, மண்ணின் மைந்தர்களே, தேசிய பல்கலைக்கழகத்தின் முன்னாள் மாணவர்களே, ஊடக நண்பர்களே, பெற்றோர்களே மற்றும் சக நண்பர்களே, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வணக்கத்தை சமர்ப்பித்துக் கொள்கிறேன். முதலாவதாக இந்த நவீன தமிழ் மேடை நாடகம் நடைபெற தூண்டுகோலாக இருந்த அனைத்து நல்லுள்ளங்களுக்கு நன்றி சொல்ல நான் கடமைப்பட்டுள்ளேன். தேசிய பல்கலைக்கழகத்தின் வரலாற்றில் இந்து பிரதிநிதித்துவ சபை முதல் முறையாக நவீன தமிழ் மேடை நாடகம் ஒன்றை ஏற்பாடு செய்துள்ளோம். இன்று நடைபெறவிருக்கும் இந்த நவீன தமிழ் மேடை நாடகத்தின் முக்கிய நோக்கமானது மாணவர்களிடையே மறைந்திருக்கும் கலைத்திறன்களை வெளிக்கொணர செய்து தமிழ் மேடை நாடகங்களை மேலோங்கு செய்வதே ஆகும். இதன் மூலம் மாணவர்கள் தங்களின் நடிப்பு திறனை வளர்த்து கொள்ள உதவியாக இருக்கும். அது மட்டுமின்றி இன்றைய சமுதாயத்தில் தமிழ் மொழி அழிந்து கொண்டே வருகிறது. தமிழ் மொழி நம் தமிழர்களிடையே நிலை பெற்று நிற்க இவ்வாறான தமிழ் மேடை நாடகங்கள் நடத்தப்பெற வேண்டும். ஆகவே நவீன தமிழ் மேடை நாடகம் இன்றோடு நிறுத்திவிடாமல் வரக்கூடிய காலங்களிலும் சிறப்பாக நடைபெற வேண்டும் என்று பெரிதும் எதிர்பார்க்கிறோம். நம் இனம் நம் அடையாளம், நாம் தான் காக்க வேண்டும். தொடர்ந்து நடைபெறவிருக்கும் மைதிரி நாடகத்தை கண்டு மகிழுங்கள் என்று கூறி என் உரையை முடித்துக் கொள்கிறேன். நன்றி. உரையாற்றிய சகோதரர் கோகுலன் அவர்களுக்கு நன்றி. Thank you, Mr. Kogulan. தொடர்ந்து இந்நிகழ்ச்சியின் சிறப்பு முக்கிய பிரமுகரான ரத்தின் ஸ்ரீ டத்தோ கீதாஞ்சலி அவர்களை சிறப்புரையாற்ற அன்புடன் அழைக்கின்றோம். And now I'm honored to invite Dathin Sri Dattu Geetanjali ji on stage, a symbol of successful media talent and an entrepreneurship, to come on stage and give a few words. Takadinatha
இந்த நிகழ்ச்சிக்கு என்னை அழைத்திருக்கக்கூடிய ஹிந்து ரெப்ரசன்டேட்டிவ் கவுன்சில் மற்றும் அதனுடைய தலைவர் அப்புறம் டாக்டர் பிரமிளா அவர்களே, டாக்டர் ராமலிங்கம் அவர்களே, மற்றும் இந்த நாடகத்தை அருமையாக இயக்கியிருக்கக்கூடிய இதனுடைய இயக்குனர் பானுபிரியா சுப்பிரமணியம் அவர்களே, மற்றும் இங்கே வருகை அளித்திருக்கக்கூடிய இயக்குனர், உலகறிஞ்ச இயக்குனர் எஸ்டி பாலா அவர்கள் இருக்கின்றார்கள். எங்களுக்கெல்லாம் வெண்கல குரலோன் அப்படின்னு மட்டுமே தெரிந்த எங்கள் வெண்கல குரலோன் எங்கள் அங்கிள்னு சொன்னால் வயசு தெரிஞ்சிருமா, எங்கள் அண்ணன் தங்கமணி அவர்கள் இருக்கின்றார். அநேகமாக ஹாலிவுட்க்கு போயிருந்தா கூட ஹாலிவுட் மனோரமா அளவுக்கு வந்துட்டு பெயர் பெற்றிருக்கக்கூடிய நம்ம நாட்டு மனோரமா அப்படின்னு சொல்ல பிடிக்கல, ஏன்னா அவங்களுக்குன்னு தனி பாணி இருக்குது. அவங்க எப்படி சொல்கிறது, அவங்க எப்படியும் நடிப்பாங்க, அவங்களுடைய வயசு அப்படிலாம் எதுவுமே கிடையாது. வயசுக்கு அப்பாற்பட்ட ஒரு பெண்மணி, ஒரு வீர பெண்மணி என்னை கேட்டீங்க அப்படின்னு நான் சொல்லுவேன். எங்களுடைய ஏகவலி ஆண்டி இருக்காங்க. ஏகவலி ஆண்டி, உங்களை தெரியல, கொஞ்சம் அப்படி ஏந்திரிச்சிங்கன்னா நல்லாயிருக்கும். சிரமப்படுத்துகிறேன், வருத்தப்படுத்துக்காதீங்க. தவிர ஓலா போலாவில் சமீப காலமாக மிகப்பெரிய அளவில் ஒரு விஸ்வரூப வெற்றி பெற்ற திரைப்படம், அந்த திரைப்படத்தில் நடித்து நல்ல பெயரை பெற்றிருக்கக்கூடிய சரண் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு வருகை புரிந்திருக்கக்கூடிய மற்ற வருகையாளர்களே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய இனிய வணக்கத்தினை தெரிவித்துக் கொள்கின்றேன். அனைவரும் நலமாக இருக்கிறீங்களா, சந்தோஷமாக இருக்கீங்களா, பத்தலை சந்தோஷமாக இருக்கீங்களா? ஐயோ, ஒன்றுமே கேட்க மாட்டேன், அந்த லைட் வர நல்லா கண்ணில் அடிக்கிறதுல ஒன்றும் தெரியல, யாருடைய முகம் எப்படி இருக்குன்னு கூட தெரியல. சந்தோஷமாக இருக்கீங்களா இல்லையா? உங்களுடைய பத்தலையே குரல் ஒன்றும் கேட்க மாட்டேந்து. உங்களுடைய மாணவர்கள் இயக்கி அரங்கேற்றக்கூடிய ஒரு நாடகம் இது, அதுக்குள்ள ஆதரவு எவ்வளோதானா? எவ்வளோ ஆதரவு தரீங்க இந்த மைதிலி நாடகத்துக்கு? இவ்வளோ பேர் இருக்கீங்களா? அதுதான் கேட்டேன். தேடி நிதன் சோறு தின்று பல சின்னஞ்சிறு கதைகள் பேசி மனம் வாடி துன்பம் மிக உழன்று பிறர் வாட பல செயல்கள் செய்து நரை கூடி கிள பருவமெய்தி கொடுங்கூற்று கிரையென பின்மாயும் பல வேடிக்கை மனிதரை போல் நான் வீழ்வேன் என்று நினைத்தாயோ. இந்த அற்புதமான வரிகளை தான் தினந்தோறும் நினச்சிக்கிட்டு ஒவ்வொரு நாளையும் நான் தொடங்குறேன். இதை நான் நினைக்கிறேன் அனைவருமே கூர்ந்து கவனித்து யோசித்து சிந்திச்சு பார்க்க வேண்டிய ஒரு சின்ன வரி தான் நம்முடைய மகாபக்கவி அவர்கள் எழுதியிருக்கக்கூடியது. ஆனால் இந்த ஒரு சின்ன வரிகளில் பார்த்தீங்க அப்படின்னா வாழ்க்கையுடைய முழு சாராம்சத்தையும் வந்துட்டு எழுதியிருக்கிறாரு. அதாவது தினந்தோறும் காலில் ஏந்திரிச்சு வெட்டியாக கதைகள் பேசி சாப்பிட்டுக்கிட்டு மற்றவங்களை கஷ்டப்படுத்தி நாமளும் கஷ்டப்பட்டு அப்புறம் கடைசியில் பார்த்தீங்கன்னா வெல்ல முடியலாம் வந்து அந்த பிரச்சனைகள் வாழ்க்கையில் இருக்கக்கூடிய அனைத்து நாடகங்களையும் சமாளித்து அனைத்து விஷயங்களையும் நடப்புகளையும் கடந்து கடைசியில் சும்மா அப்படியே ஒரு சாதாரண ஒரு சருக போல இலையாக பிறந்து சருக போல அப்படியே போகிறதுக்கு தான் பிறந்தோமா அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை விதைக்கக்கூடிய ஒரு வலிமையான கருத்து மிக்க கவிதை வரிகள் மகாகவி அவர்கள் அந்த காலத்திலேயே அவருடைய காலத்திலேயே எழுதியிருக்கின்றார். அந்த காலத்தில் அவர் எழுதுனது எந்த காலத்திலையும் ஏற்புடையதாக இருக்கின்றது. அது தினமும் நான் நினச்சி பார்க்குறேன். உங்களுக்கும் அது ஏன் சொன்னேன் அப்படின்னா அது வரும் ஒரு திரைப்படத்தில் வந்ததுனால அது பெரிய அளவில் புகழ் பெற்றது. நிறைய திரைப்படங்களில் அந்த வரிகளை வந்துட்டு பயன்படுத்தியிருப்பாங்க, அதனாலேயும் வந்துட்டு அது புகழ் பெற்றது. ஆக திரைப்படங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஆற்றல் பார்த்தீங்க அப்படின்னா அதீதமானது. ஆனால் அதிலிருந்து என்னென்ன விஷயங்களை நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எடுத்துக்கிறோம் அப்படிங்கிறதான் முக்கியம். என்னென்ன விஷயங்களை எடுத்துக்கிறோம்? நான் ஒவ்வொரு வாட்டியும் தமிழ் திரைப்படங்களையும் எந்த திரைப்படத்தை பார்க்கும்போதும் இதில் நமக்கு என்ன மெசேஜ் இருக்குது, நமக்கு எதுவும் என்ன, எல்லாருக்கும் ஒரு மெசேஜ் கொடுக்கறதுக்காக தான், ஒரு யூனிவர்சலாக தான் வந்து திரைப்படங்களை எடுத்துகிட்ருக்காங்க. உலகளாவிய ரீதியில் எந்த மொழியாக இருந்தாலும் சரி, எந்த நாட்டிலையும் சரி,
அந்த மாதிரி தான் எடுக்கிறாங்க. ஆக அந்த மாதிரி ஒரு திரைப்படத்தில் என்ன ஒரு விஷயம் இருக்குது அப்படிங்கிறத பார்த்து அன்னப்பறவையை போல் பாலை எடுத்துக்கிட்டு தண்ணியை பிரித்து விட்டுறது இல்லையா, அந்த மாதிரி என்ன தேவையோ நமக்கு நம்முடைய வாழ்க்கைக்கு, நம்முடைய வாழ்க்கையில் நாம் வெற்றி பெறுவதற்கு, வெற்றி பெறுவோமா இல்லையா அப்படிங்கிறது நம்ம மற்றவங்களை வச்சு அவங்க அவங்களுக்கு அது வெற்றினா அதுதான் நமக்கு வெற்றி அப்படின்னு ஆகாது இல்லையா. நமக்கு என்ன வெற்றி அப்படிங்கிறத நம்ம நிர்ணயிச்சுட்டு பிறகு அதற்காக நமக்கு என்ன சொல்லப்பட்டிருக்கு அப்படிங்கிறத நம்ம எடுத்துக்கிட்டு, ஏன்னா எல்லாருக்கும் வந்து எல்லா அனுபவத்தையும் பெற்று வாழ்வதற்கு நமக்கு வயசு பத்தாது, அதுக்கான நாட்கள் நமக்கு இந்த இறைவன் கொடுத்துருக்கின்றாரா இந்த உலகத்தில் அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் இந்த அனுபவங்கள் நமக்கு நிச்சயமாக தேவை அன்றாட வாழ்க்கையை நம்ம நடத்துவதற்கு. ஆக நமக்கு என்ன கொடுத்துருக்குறாங்க இந்த திரைப்படங்கள்லேயும் சரி, அன்றாட வாழ்க்கையில் நடக்கிற விஷயங்களை தான், நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்களை தான் நமக்கு வந்து கொடுத்துக்கிட்டே இருக்கிறாங்க. ஆனால் அதுலேயும் மசாலா அப்படின்ற ஒரு சில விஷயங்கள் சேர்க்கப்பட்டிருக்கின்றது. அதை அழகாக்குறதுக்கு அவங்க நினைக்கிறாங்க அது அழகு அப்படின்னு, அது எல்லாருக்கும் ஏற்புடையதாக இருக்குதா இல்லையா அப்படிங்கிறதுல ஒரு பெரிய சந்தேகம் இருக்குது. ஆக அதனுடைய மெசேஜ் என்ன, மெசேஜ் எப்படி கொடுத்துருக்காங்க, என்ன விஷயம், நமக்கு அது தேவையா இல்லையா, அப்படி போன்ற விஷயங்களை நம்ம எடுத்துக்கிட்டு வாழ்ந்தாக வேண்டும். இந்த மைதிலி நாடகத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு ஹாரர் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து பெருசாக வச்சுருக்காங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி நிச்சயமாக ஒரு பெரிய மெசேஜ் இருக்குது அப்படின்னு நான் நம்புகிறேன். இருக்குல்ல மைதிலி நாடக குழுவினர் எனக்கு சொல்லணும், இருக்கா மெசேஜ், பெரிய மெசேஜ் உங்களுக்கு கொடுக்கறதுக்காக இருக்கிறாங்க. மேக்கப் பூசி மெசேஜ் உங்களுக்கு கொடுக்க போகிறாங்க இன்றைக்கு. ஆக அந்த ஒரு நல்ல மெசேஜாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்குறேன். எப்போதுமே வந்து நாடகம், மேடை நாடகங்கள் அப்படின்னு சொல்லும் பொழுது ஒரு கலைஞன் வந்து எப்போ முழுமை அடையிறான் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, மேடை நாடகத்தில் நடிக்கும் போதும் மேடையில் ஏறி படைக்கும் போதும் தான். ஏன்னா அதில் வந்து இப்போ ஒளிப்பதிவு கருவிகள் பார்த்தீங்க அப்படின்னா அதில் பல விஷயங்களை வந்து எடுத்து காட்டிடும். ஒரு சின்ன விஷயத்தை கூட பெருசாக்கி காட்டக்கூடிய தன்மைகள் ஒளிப்பதிவு கருவிக்கு உண்டு. ரொம்ப சத்தமாக பேச வேண்டிய அவசியம் இல்லை, அதுக்கு ஒளி பெருக்கி இருக்கின்றது, ஒளி வாங்கி ஒளி பெருக்கி இருக்கின்றது. ஆக அந்த மாதிரி மைக் ஸ்பீக்கர்ஸை பற்றி சொல்லிகிட்டு இருக்கேன். ஆக அந்த மாதிரி இருக்கும் பொழுது திரைப்படங்களில் நடிக்கிறது அதுவும் கஷ்டமான விஷயம்தான். ஆனால் மேடையில் நடிக்கிறதுங்கிறது அந்த ஸ்கிரிப்டை மனப்பாடம் வச்சுக்கணும், ரீடேக் கிடையாது, சரியான பாவங்கள், நேரம், பேச்சுக்கு தாளம் அப்படின்னு இருக்குது, மாத்திரைகள் இருக்கின்றன, ஒவ்வொரு வார்த்தையும் அந்த டைமிங்கை மிஸ் பண்ணி சொல்லிட்டோம் அப்படின்னா அந்த டைலாக்கு அந்த இம்பேக்ட் கிடைக்காது. இப்படி எவ்வளவோ விஷயங்கள் இருக்குது. அந்த ஒரு நொடி பொழுதில் அந்த சட்டையே அவங்க மாற்றி ஆகணும். இதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா நம்ம டைரக்டர் அவர்கள் வந்து மிகப்பெரிய பெயர் பெற்றவர். அவர் வந்து கே பாலச்சந்திரன் அவர்கள்கிட்டயே மிகப்பெரிய பெயர் பெற்றவர் அவர் பார்த்தீங்க அப்படின்னா. ஆக இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கின்றது மேடை நாடகத்தில். இதில் நடிக்கக்கூடியவங்க இது வந்துட்டு சக்ஸஸ்ஃபுல்லாக வெற்றிகரமாக ஒரு மெசேஜை சொல்ல முடியுது அப்படின்னா, இந்த மேடையில் ஏறி ஒரு திண்ணமான ஒரு விஷயத்த, ஒரு செய்தியை நல்ல தெளிவாக மக்கள்கிட்ட சேர்ப்பிக்க முடியுது ஒரு அரங்கேற்றம் அப்படின்னா, அதுதான் மிக சக்ஸஸ்ஃபுல்லான, மிக வெற்றி பெற்ற ஒரு அரங்கேற்றமாக இருக்கும். ஆக அந்த வகையில் இந்த மைதிலி நாடக அரங்கேற்றம் அந்த மாதிரி ஒரு பெரிய கைத்தட்ட கொடுக்கக்கூடிய அளவுக்கு பெரிய விஷயங்களை உங்களுக்கு சேர்ப்பிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஆக இதுக்கப்புறம் தான் நம்ம பார்க்க போகிறோம். இன்னும் சொல்ல போனால் இந்த நாடகத்தை அரங்கேற்றிட்டு என்னை பேச வச்சுருந்தா இன்னும் சந்தோஷமாக இருந்திருப்பேன். ஏன்னா அதை பற்றி பேசுகிறதுக்கு எனக்கு விஷயங்கள் இருந்திருக்கும். இப்போ நிறைய எதிர்பார்ப்புகளோடு இந்த மேடையில் இந்த இடத்த வந்து உங்ககிட்ட விட்டுட்டு போகிறேன். நிறைய நல்ல சந்தோஷமான விஷயங்களை நினச்சி பார்ப்போம். அதை தவிர இன்றைக்கு வந்து இவ்வளோ பேர் வந்திருக்கிறது ரொம்ப சந்தோஷமான ஒரு விஷயமா இருக்குது, ரொம்ப மகிழ்ச்சியாக மன நிறைவாக இருக்கின்றது. பொதுவாக மேடை நாடகங்களுக்கு ஆட்கள் குறைந்து வருகின்ற ஒரு சின்ன காலகட்டங்கள், எல்லாத்துக்கும் கிடையாது, சில சமயங்களில் சில நேரங்களில் என்ன காரணமோ தெரியலன்னெலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா நிறைய காரணங்கள் எல்லாருக்கும் தெரியும் என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய சமயங்களில் பணம் அப்படிங்கிறது தான், அந்த பொருளாதாரம் நமக்கு பத்தலை அப்படிங்கிறதும், பப்ளிசிட்டி பத்தலை, சரியான பப்ளிசிட்டி, இஃபெக்டிவ் பப்ளிசிட்டின்னு சொல்கிறாங்கள்ல, அது பத்தலை அப்படிங்கிறதும் தான் வந்து காரணமாக இருக்கின்றது. ஆக அந்த மாதிரியான நாட்களில் இப்படி அற்புதமாக ஒரு மேடை நாடகம் முதன்முறையாக அரங்கேற்றுகின்றீர்கள், அதற்கு இவ்வளவு பேர் குழுமி இருக்கிறீங்க, அதுக்கு உங்களுக்கு ஒரு பெரிய உங்களுக்கும் அவங்களுக்கும் வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கின்றேன். மிகப்பெரிய வெற்றி இப்போவே ஆரம்பிச்சிட்டது. இது மென்மேலும் வெற்றி பெற்று மைதிலி மட்டும் அல்லாது தொடர்ந்து இன்னும் நிறைய நாடகங்களை நீங்கள் அரங்கேற்ற வேண்டும் என்று சொல்லி உங்களிடமிருந்து வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். Yeah.
உங்களுக்கு நன்றி. Thank you, Dathin Sridatto Gitanjali ji. வானொலி அறிவிப்பாளராய் தனது பணியை THR ஆகவில் தொடங்கிய இவர் பல இன்னல்களை கடந்து இன்று மக்கள் மனதில் நீங்கா இடம் பெற்றவர். இவர் கடந்து வந்த பாதைகளில் இவர் படைத்த சாதனைகள் பல, அவற்றுள் மை உமன் எனும் சமுதாய அமைப்பு மற்றும் மலேசியன் அசோசியேஷன் ஆஃப் இந்தியன் ஃபிலிம் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் இண்டஸ்ட்ரி எனும் அரசாங்கம் சாரா அமைப்பின் தலைவியாகி இருந்து பொதுமக்களுக்கும் குறிப்பாக பெண்களுக்கும் மற்றும் மாணவர்களுக்கும் அவரால் முடிந்த உதவிகளை ஆற்றி வருகிறார். இவர் இளைய தலைமுறையினருக்கு ஒரு முன்னோடியாக அமைந்து வருகிறார். இவரின் சமூக சேவையை கருத்தில் கொண்டு அதனை ஆதரிக்கும் வகையில் ரியல் லைஃப் ஹீரோ எனும் விருதினை மலேசியா தேசிய பல்கலைக்கழக இந்து பிரதிநிதித்துவ சபை வழங்கவிருக்கின்றது. இதனை பெருமையுடன் எடுத்து வழங்க இந்து பிரதிநிதித்துவ சபையின் ஆலோசகர் பேராசிரியர் முனைவர் பிரேமிலா கிருஷ் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Dathin Sridatto Gitanjali ji, who began her career as a DJ in THR Raga, defeated many obstacles and had won the heart of her audience. Calling upon Dato Gitanjali ji on stage. Associate Professor Dr. Pramila Krish. சமுதாய மேம்பாட்டிற்காக பாடுபட்ட டத்தின் ஸ்ரீதத்து கீதாஞ்சலி ஜி அவர்களுக்கு அங்கீகாரம் அளித்ததில் மலேசியா தேசிய பல்கலைக்கழகம் பெருமை அடைகின்றது. இதனைத் தொடர்ந்து மலேசிய திரையுலகில் தன் பணியை ஓலா போலா எனும் திரைப்படத்தின் மூலம் தொடங்கிய முத்து என்கிற சரண்குமார் அவர்களுக்கு அங்கீகரிக்கும் மற்றும் ஆதரவு அளிக்கும் வகையில் பெஸ்ட் யங் டேலண்ட் எனும் விருதை மலேசியா தேசிய பல்கலைக்கழகம் இந்து பிரதிநிதித்துவ சபை பெருமையுடன் வழங்கவிருக்கின்றது. இவ்விருதினை எடுத்து வழங்க முனைவர் டாக்டர் ராமலிங்கம் அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். Calling upon Mr. Saran Kumar on stage to receive the Best Young Talent Award. டாக்டர் ராமலிங்கம் ராஜமாணிக்கம். இதைத் தொடர்ந்து இம்மேடை நாடகத்தை அதிகாரப்பூர்வமாக தொடக்கி வைக்க டத்தின் ஸ்ரீ டத்து கீதாஞ்சலி ஜி அவர்களை மேடைக்கு அழைக்கின்றோம். அவருடன் முனைவர் பிரேமிலா கிருஷ் முனைவர் ராமலிங்கம் அவர்களையும் மேடைக்கு அழைக்கின்றோம். Calling upon Dr. Gitanjali ji, Dr. Ramalingam Rajamanikam and Dr. Pramila Krish to launch Maithili 2016. Give you a round of applause for that. Thank you. Dathin Sridatto Gitanjali ji, Dr. Pramila Krish and also Dr. Ramalingam Rajamanikam. Thank you.
எவ்வளவு ஒத்திக்காக கட்டின பொண்டாட்டியவே கொன்னுட்டான். இப்ப பாரு, செஞ்ச பாவத்துக்கெல்லாம் அனுபவிக்கிறான். அதான் அதான் சொல்லுங்க, ஒருத்தி பத்தலையா இன்னொருத்தி கேக்குதான். பாவம் அந்த பொண்ணு, இவனே கதின்னு கடந்துச்சு. அத கொல்றதுக்கு எப்படிதான் மனசு வந்துச்சோ, கொலகார பாவி. ஐயா கடவுளே, மைதிலியே நான் கொலை பண்ணல, மைதிலியே நான் கொலை பண்ணல. நீ யாரு, நீ யாரு?
பட்டுன்னு திரும்பி பார்த்தா நான் டப்புன்னு ஆஃப் ஆவேன், சட்டுன்னு ஒரு
முடியாது, உங்களை என்னால் லவ் பண்ண முடியாது. நான் ஆல்ரெடி ஒரு பொண்ணை இல்லை பார்த்துட்டேன்னு சொல்ல வந்தேன். அவ தான் என் மனசில் இருக்கா? ஐயோ, நான் உங்ககிட்ட அப்புறம் பேசுகிறேனே. மச்சான் முறைக்கிறாடா. எவ்வளோதான் சீனை போட்டாலும் மைதிலி திரும்பி கூட பார்க்க மாட்டேங்கிறான். ஆனால் விளையாட்டாக ஆரம்பிச்சிருந்தாலும் என் மனசில் மைதிலியோட நினைவுகள் எப்போதுமே இருந்துச்சு. அன்றைக்கி ஒரு நாள் என் மனசில் இருக்கிறத அவகிட்ட சொல்ல வேணும்னு நினச்சி, ஆனால் அப்போதான் மைதிலி உன்னை வர சொன்னதுக்கு ஒரு காரணம். ஐ நோ இட்ஸ் டூ ஃபாஸ்ட் பட் ஐ சாய்ஸ். I love you, Mayli. என்ன வசன் சொல்றீங்க? எல்லாத்தையும் விளையாட்டுக்கு சரிங்க நினைச்சா இவ்வளவு சீரியஸா வந்து உட்காந்துருக்கீங்க. இதெல்லாம் சரியா வரும்னு எனக்கு தோணல வசன், சாரி. படிக்கிற வயசில் இதெல்லாம் நடக்கும்னு தோணலை. அப்புறம் என் ஃபேமிலி சுச்சுவேஷன் உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். அவங்களுக்காக இதை நான் சாக்ரிஃபை பண்ணி தான் ஆகணும். சரி, இதே ஃப்யூச்சரில் வசன் உனக்காக வெயிட் பண்ணி உன்னை தேடி வந்தானா? அப்படி ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா ஐ வில் பி த லக்கியஸ்ட் கேர்ள் எவர். ஐ ஹோப் தட் வில் ஹேப்பன். சரி, போகலாம். மைதிலி என்ன வேணான்னு சொன்னதுக்கப்புறமும் என்னால் அவளை மறுக்க முடியல. அந்த நினைப்பிலேயே ஒரு 5 வருஷம் போயிடுச்சு. அந்த ஒரு நாள் என் மைதிலி என் ஆஃபீஸ்க்கே இன்டர்வியூக்கு வந்தேன். எதிர்பார்க்கல, சத்தியமாக எதிர்பார்க்கல. கொஞ்ச நேரம் இங்கே வாங்கலேன், உட்காருங்க. நான் யாருன்னு தெரியுதா? தெரியல சார். நீங்கள் யூகேஎம் தானே? யூகேஎம் தான். நான் தான் வசேன். நானும் அழகினிலே எல்லாத்துக்கும் நினைச்சது கிடைச்சிடாது. ஆனால் அந்த விஷயத்தில் நான் ரொம்ப அதிர்ஷ்டசாலி. இதுதான் எங்கள் வாழ்க்கையோட ஆரம்பம். நடந்து போகையிலே
வேலைக்கு வர வேண்டாம். ஏவா சார்? இல்லை மைதிலி, ஆஃபீஸில் உள்ள வேலை டென்ஷன் நம்ம குழந்தையை பாதிக்கிறதுக்கு சான்ஸ் இருக்கு. நீ வீட்டிலே இருந்து ரெஸ்ட் பண்ணு. என்ன வசன் பேசுறீங்க? இதெல்லாம் எனக்கு பழக்கமான ஒரு விஷயம் தானே. இல்லை மைதிலி, நான் ஏன் சொல்றேன்னா நம்ம குழந்தை நல்லது இருக்கும், நல்லதுக்கும் தான் சொல்றேன். ஐயோ, அதெல்லாம் சரிமா சார். மைதிலி, நான் தான் சொல்றேன்ல, நீ வீட்டிலே இருந்து ரெஸ்ட் பண்ணு, நான் ஆஃபீஸ்க்கு போயிட்டு வரேன். I'm gonna go.
என்னவா சார் சொல்றீங்க நீங்க? நான் நம்ம ரெண்டு பேரும் மட்டுமா இருக்கோம். நம்ம நம்ம லைஃப்ல தான் இப்ப புதுசா ஷீலான்னு ஒருத்தி வந்திருக்காள். உங்களுக்கு தான் ஷீலா ரொம்ப பிடிக்கும். மைதிலி வாய்க்கு வந்ததெல்லாம் பேசிட்டு இருக்காரு. நான் அந்த மாதிரியான ஆள் இல்லை. உங்களை பத்தி எனக்கு தெரியாதா? என்ன தெரியும்? என்ன பத்தி உனக்கு அப்படி என்ன தெரியும்? தெரியும், எல்லாமே தெரியும். சொல்லுங்க, என்ன காட்டியாத ஷீலா உங்களை பாய்க்கடா? மைதிலி அப்புறம் இனிமேல் நான் அழகா கூட இருக்க மாட்டேன்ல. நீங்க
Catering company. Thank you.
தேங்க்ஸ் ஃபார் கோஆபரேஷன். நீங்க கிளம்பலாம். தேங்க்ஸ் உள்ளா. சார் இப்போ கீழே இன்வெஸ்டிகேஷன் பார்த்துருக்கேன். மைத்ரி இறந்தது 4 to 5 PM. ஸோ அங்கே ஷீலா இருந்தாங்கன்னா அவங்க நிரம்பராது. அதான் சட்டி திங்க சார், உடனே பார்த்து சொல்கிறேன். இவ்வளோ எனக்கு தலையே வலிக்கிறது. இவ்வளோ இதில் இந்த கேஸில் எந்த க்ளூவுமே நமக்கு இது வரைக்கும் அங்கே கிடைக்கல. ஈவன் இந்த மர்டர் வெப்பன் நமக்கு கையில் அது கிடைக்கவே இல்லை. அந்த இடத்தையும் நம்ம அலசி ஆராய்ஞ்சிட்டோம், ஒரு மண்ணும் நமக்கு கிடைக்கல. பாடி இருக்குது, பாடியில் காயம் இருக்குது, காயத்தில் ரத்தம் இருக்குது, ஆனால் அந்த மர்டர் வெப்பனை மட்டும் காணும். சொல்லுங்க குலா, என்ன பண்ணலாம் நீங்கள் சொல்லுங்க. அப்போ என்ன பண்ணலாம் சார்? ஹவ் அபவுட் டாக்டர் ஜான் போஸ்கோ? வசனர் சைக்காட்ரிஸ்ட் தானே அவர். இட்ஸ் எ குட் ஐடியா. நீங்கள் என்ன பண்ணுங்கள், மொதல் அவர் இந்த இன்வெஸ்டிகேஷனுக்கு வர சொல்லுங்கள். தென் யூ கேன் கண்டினியூ வித் த சிசிடிவி ஃபுட்டேஜ். ஓகே சார். சார், டாக்டர்
டாக்டர் ஜான் போஸ்கோ. ஹலோ டாக்டர். ஹலோ மிஸ்டர் டேவ், ரைட்? யா, நைஸ் டு மீட் யூ அகைன். நைஸ் டு மீட் யூ டு மிஸ்டர் டேவ். ப்ளீஸ் டேக் எ சீட் டாக்டர். ஓகே, தேங்க் யூ டாக்டர். ஐ பிலீவ் நீங்கள் மாசனோட ரிப்போர்ட் எடுத்து வந்துருக்கீங்க. ஐயா, இது உங்களோட காப்பி. தேங்க் யூ. ஓகே டாக்டர், நீங்களே மாசனை பற்றி சொல்லுங்கள். வசன் என்னோட பேஷண்ட். இந்த 2 மந்த்ஸ் அப்சர்வேஷனில் அவர் மென்டலி அன்ஸ்டேபிள்னு தெரிய வந்தது. அவர் திடீர் திடீர்னு ஸ்ட்ரெஸ் ஆகிறார். இந்த டைமில் அவர் என்ன செய்கிறாருன்னு அவருக்கே தெரியாது. இந்த மாதிரி அவர் ஓட்டி அவர் நல்லா பார்த்துக்கிறேங்க சார், தாக்கிட்டார். சார், இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க கொலை பண்ண முயற்சி இருக்கா? உறுதியாக சொல்ல முடியாது ஆஃபீஸர், பட் இந்த மாதிரி கண்டிஷனில் இருக்கிறவங்க நார்மல் பீப்புள் விட ரொம்ப அக்ரெசிவாக இருப்பாங்க. அண்ட் there are high chances of them to commit a murder. Commit a murder, okay. Okay. So, Doctor, இப்ப வசனுக்கு இந்த பிரச்சனை மைதிலி இறந்ததுனால தான் வந்துச்சா, இல்லாட்டி அவருக்கு இதுக்கு முன்னே இந்த மாதிரி என்னாச்சும்? நான் மிஸ்டர் வசனோட ஹிஸ்டரியை பார்த்தேன். He has a very dark past. அவர் ஒரு அபியூசிவ் ஃபேமிலியான்னு வந்திருக்கார். அவர் சின்ன வயசுலேயே அவரும் அவர் அம்மாவையும் அவங்களோட அப்பா ரொம்ப டார்ச்சர் பண்ணியிருக்கார். இது மாதிரி வாழ்ந்தவங்க கொஞ்சம் ஸ்ட்ரெஸ் ஆனாலே ரொம்ப அக்ரெசிவாக மாறிடுவாங்க. டாக்டர், இன் யோர் ஒப்பீனியன் இஸ் சார், நீங்கள் சொல்லுங்கள், வசன் இந்த கொலையை பண்ணியிருப்பாங்க? இன் மை ஒப்பீனியன், வசன் தான் இந்த கொலை செஞ்சிருப்பார். எப்படி சொல்கிறீங்க? மைத்ரி சாகர் முன்னாடி அவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சண்டை நடந்தது. இந்த சண்டைனாலேயே மிஸ்டர் வசன் ரொம்ப கோவப்பட்டு அக்ரெசிவ் ஆகி மைத்திலிய கோவத்தில் கொலை பண்ணியிருப்பார். நீங்கள் கொடுத்த இன்ஃபர்மேஷன் எனக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. ஓகே, தேங்க்யூ. சார், சொல்லுங்கள் சார், உங்கள் மைண்டில் என்ன போடுது? போடுறது பண்ணிருக்கவே முடியாது. அதுவும் இல்லாமல் அந்த கொலை நடந்த இடத்துல வசனும் மைதிலியும் தவிர வேறு யாருமே இல்லை. அண்ட் நம்ம அந்த வீட்டை செக் பண்ணி பார்த்தப்ப தேர் வாசன்ட் எனி சைன் ஆஃப் ஃபோர்ஸ் ஆஃப் என்ட்ரி. ஸோ வெளியார் யாரும் இதை பண்ணியிருக்கவும் முடியாது. ஸோ சார், இந்த கொலையை உள்ள வசனை இமிடியேட்டாக அட்ரஸ் பண்ணுங்கள். எல்லாரும் சொல்லுவாங்க, எனக்கு தெரியும் வசன், உங்களை மாட்டி விடுறதுக்காக தானே
தப்பு செஞ்சே வச்சு. ஆனா ஆனா எனக்கு சத்தியமா தெரியும், நீங்க கட்டி வரைக்கும் என்ன மட்டும் தான் நினைச்சீங்க. ஆனா ஆனா வச்சு நான் பண்ணதுலயே பெரிய தப்பு, நான் செத்துட்டது இல்லாம நம்ம நம்ம குழந்தையும் சேர்ந்து கொண்டுட்டு வச்சு என்ன பண்ணிச்சிருக்க வச்சு. நீ செஞ்ச ஒரு தப்பு அல்ல, நீ நம்ம குழந்தை Maithili 2016, Malam Theatre Kasanyan 2016, guys, UKM. Audio by Yogeshwari Sindrasegaran, Darshini Manimaran. Lighting, the one-man army, Saravanan Satyasilan. Makeup by Haritarshini and Tarishini Suryanarayanan. Costume, Panimugil Ganesh, Arthana Sarmarao. Settings, Kirubashini, Vivan Raj Ayappan. Props, Manoranjini Murti, Tilagan Meganathan, Pavitra Sugumaran and Shalini Parthivan. Now let's call upon the cast who've entertained us tonight. Firstly, we will begin with oncologist Dr. Jeevita. Maithili's Child, played by Puvaneswari Ravindran. Nurse Tilaga Kajunadan. Dr. John Bosco, Vrinash Muniandi. Jinga, played by Ilakya Sharani Kumar. Sheila, by Hemanandini Raganathan. Mr. Dave, by Arvindan Pilvamangalam. The Hallucination Devil, Deepika Kumaraguru. Gulab Singh and the Technical Manager, Dinesh Vijay Kumar. For all the wonderful videos, Dev Kumar Rupadas! Production managers Kogul and Egambram and Jennifer J. Seelan. Stage
stage managers Ashwini Radha Krishnan and Narasimha Raj Krishnan. Screen TN Vasan, Dinesh Kumar Vijayakumaran. And the most awaited story, direction and Maithili herself, Bhanupriya Subramanian. Signing off, Kamara. Okay, so now let's watch the bloopers of Maithili. Get it, 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 get it